ஹாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு நேரகாணலோட உங்களை நான் சந்திக்கின்றேன். மிக முக்கியமான ஒரு நபரை தான் அழைத்து வந்திருக்கின்றோம். அந்த வகையில் தான் நேற்று முன்தினம் வெளியிடப்பட்ட காப்போத்தா உயர்தர பெறுபவர்களின் அடிப்படையில் கணித பிரிவில் மாவட்டம் நிலை மாத்திரமல்லாமல் அகில இலங்கை ரீதியில் முதல்நிலை பெற்ற யாழ் சாவச்சேரி இந்துவின் மைந்தன் சுந்தர்பவனுடன் தான் இணைந்திருக்கின்றோம். வணக்கம் சுந்தர். வணக்கம். வணக்கம். முதற்கான எங்கள் காய்த்தமிழ் குழுமத்தினோட அவங்களோட வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தகைய சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனநிலை, இந்த வெற்றிக்கு பிற்பாடு உங்களுடைய மனநிலை எவ்வாறு உள்ளது? மனநிலை என்று பார்த்தா, முதல் கேள்விப்பட்ட உடனே நான் அதை நம்பலை. நான் எதிர்பார்க்கவில்லை. எனது பெற்றோர், குடும்பத்தினர், மற்ற பாடசாலை ஆசிரியர்கள், மற்ற கல்வி ஆசிரியர்கள் எதிர்பார்த்தவை. நான் தேசிய ரீதியில் வந்து முதலாவது மடத்தை அடிவான்மெண்டு. ஆனால் நான் வந்து அதை ஆக எதிர்பார்க்கலை. எனது கடின உழைப்புக்கு ஒரு விளைவில் ஒன்று கிடைக்கும்னு தான் நான் நினச்சி கொண்டு வந்தேன். நான் கிடைச்ச உடனே பெருமையாக தான் இருந்தேன். நான் வந்து கல்வியீட்ட இடத்துல தான் நான் இந்த ரிசல்ட்டை பார்த்தினேன். நியூஸ் சயின்ஸ் போர்டெலாம் கல்வியேற்றினால் அங்கே தான் இருந்தேன். நான் இன்றைக்கு அங்கே ரிசல்ட்டை பார்த்து முதல் செவன்மெண்ட்டை சொன்னது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. என் கல்வியேற்ற ஆசிரியர்களே ரிசல்ட்டை பார்த்தா வெற்றி முதல் சொல்லிட்டு தான் பேருந்து வந்தேன். அது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போவும் பல பேர் எனக்கு கூப்பிட்டு கௌரவித்தவை, எனக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தவை. அதுக்காக நான் பெருமைப்படுறதோட அவர்களுக்கு நன்றியும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஒரு வெற்றியை, நீங்கள் இந்த ஒரு பெருவெற்றியை பெற்றுள்ளீர்கள். காரணம் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பாடசாலையாக இருந்தாலும் சரி, ஏன் உங்கள் உறவினர்களும் மிகுந்த ஒரு ஆதரவையும் சப்போர்ட்டிவாகவும் இருந்திருப்பார்கள். ஆனால் அதனையும் தாண்டி இந்த பாடசாலை உங்களுக்கு எந்தளவு தூரம் பங்காற்றியது இந்த வெற்றிக்கு? பாடசாலையில் வந்து என்ன முதல எல்லா ஆசிரியர்களுக்கும் தெரியும். என்ன 2014 நடைபெற்ற கணித ஒலிம்பியாட் போட்டியில் வந்து நான் சர்வதேச ரீதியில் பங்கு பெற்றி வெண்கலப் பதக்கம் பெற்றி சாவச்சேரி இந்து கல்லூரி. அப்போ அந்த இதிலிருந்து என்ன ஒரு பேண்ட் அணிவப்போடு தான் படிக்கிறத கூப்பிட்டு கௌரவிப்பு விழா பெருசாக நடந்தது. அதால் வந்து எல்லா ஆசிரியர்களுக்கும் என்ன தெரியும். மற்ற வந்து நான் இந்த பிற்கால பகுதியில் வந்து மாணவ முதல்வராக இருந்து சிரேஷ்டமான முதல்வராக ஆனான். அப்படி இருந்து கூட சிரேஷ்டமான முதல்வராக தெரியுமவங்களுக்கு அந்த வேலைப்பழு வந்து உயர்வாக கூடுவாக தான் இருக்கும். ஆனால் இருந்த போதிலும் எனக்கு நான் வந்து தேசிய ரீதியில் அந்த சாதனைகள் தோணும், ஒரு ஏதாவது ஒரு சாதனைகள் தோணுன்றதுக்காண்டி எனக்கான வேலை சுமையை குறைத்து முதல் அப்படி அந்த வகையில் முதல்ல எனது பாடசாலை சமூகம் அதிபர் ஆசிரியர்கள் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருந்தவை, எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருந்தவை. மேலதிகமாக எனக்கு கல்வி பிடித்த ஆசிரியர்கள் கூட ஒழுங்கான முறையில் கல்வி கற்பித்து மற்ற அங்கே அந்த பாடசாலையில் இருக்கிற லேப் ஃபிசிக்ஸுக்கு வந்து அந்த லேப் வந்து ஒழுங்கான முறையில் பயன்படுத்தி சொல்லித்தந்து ஒரு சிறந்த வழிகாட்டுதலை மேற்கொண்டிருந்தவை. இவ்வளவு துறைகள் இருக்க நீங்கள் ஏன் கணித பிரிவை தேர்ந்தெடுத்தீர்கள், அதை கூற முடியும்? முதல்ல சொன்ன மாதிரி சிறுவயதிலிருந்து வந்து கணித பாடத்தில் ஏதோ ஒரு இயற்கையான ஒரு ஆர்வம் இருந்தது. அதன் காரணமாக வந்து கணித பாடத்தை வந்து நான் வீட்டை வந்து திருப்பி படிக்க வேண்டிய எந்த ஒரு அவசியம் இருந்ததில்லை. இயற்கை வகுப்பிலேயே கல்வி கேட்டு அந்த விளங்கி முழுமையாக விளக்கத்துடன் படித்தபடியாக வந்து எனக்கு இந்த மற்ற பாடங்களோட ஒப்படைக்க மேத்தமெட்டிக்ஸ் தான் ஈஸியாக இருந்தது. சில பாடங்களுக்கு அப்படி இருக்காது, வேறு பாடம் ஈஸியாக இருக்கும். எனக்கு என்னை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி, என்னை பொறுத்தவரையில் மேத்ஸ் வந்து ஈஸியாக இருந்தது. அதன் காரணமாக உயர்தர பிரிவிலையும் வந்து மற்ற துறைகளோடு ஒப்படைக்க மேத்ஸ் துறை எடுக்கிறது வந்து எனக்கு எந்த ஒரு குழப்பமும் இருக்கவில்லை. அப்படியே நேரடியாக மேத்ஸ் துறையை எடுத்தேன். கணிதத்துறையை பொறுத்தவரையில் 3 பாடங்கள் உள்ளது. சில மாணவர்கள் ஒரு பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்ற பாடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமலும் விடுவார்கள். அந்த வகையில் நீங்கள் எவ்வாறு இந்த 3 பாடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எளிய முறையில் இதை கையாண்டீர்கள், அதை கூற முடியுமா? நிச்சயமாக. இப்போ பார்த்தீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி கணித பாடத்துறையில் 3 பாட தெரிவுகள் இருக்குது, 3 பாடத்துறைகள் இருக்குது, பௌதிகவியல், ரசாயனவியல், மற்ற இணைந்த கணிதம். ஆனால் வந்து மாணவர்கள் பொதுவாக வந்து ஏதாவது 2 பாடம் அல்லது ஏதாவது 1 பாடத்துக்கு மட்டும்தான் அதிக கவனத்தை செலுத்தியும் மற்ற பாடம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தோன்னே சரி மற்ற 2 பாடம் படிக்கிறேன் தானே இந்த பாடத்தை விடுவோம்னு விட்டுருவேன். அப்படி விட்டு அது ஃபெயில் எடுத்து வந்து உங்களுக்கு 2A எஃப் எடுத்து வந்து ஒரு பிரியோசனம் இல்லை. எனக்கு வச்சுட்டு கிடைக்காது, சர்ச் ஸ்கோர் வராது. ஒரு ஃபெயில் எடுத்தாலும் சர்ச் ஸ்கோர் வராது. அது வந்து பிரியோசனம் இல்லாத வேலை. மேக்ஸிமம் இப்படி செய்யலாம். நம்ம 2 பாடத்தில் உயர்ந்த கவனத்தையும் அந்த கஷ்டமான பாடத்தில் வந்து ஓரளவு சராசரியான கவனத்தை செலுத்தினாலும் வந்து ஒரு நல்ல நிலை ரேங்க் வந்து முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக வந்து இப்போ அதிகம் கவனம் செலுத்தக்கூடிய பாடங்களை வந்து வகுப்புலேயே கவனம் செலுத்திட்டு அதை முழுமையான கிரகத்தில் வந்து வகுப்புலேயே கிரகித்து எடுத்துட்டு அந்த கஷ்டமான பாடத்தை வந்து போயிட்டு அதுக்கான தனி மற்ற பாடங்களோட ஒப்படைக்க அதிக நேரத்தை ஒதுக்கி படித்த பாடத்தை தானே விளங்கி முழுமையாக உள்ளார்ந்தமாக விளங்கி அதை இப்போ அந்த கல்வி கற்பதன் மூலம் பயிற்சிகளை அந்த பாடத்தில் குறிப்பாக இந்த விளங்காத பாடத்தை மட்டும் மேலதிகமான பயிற்சிகளை மேற்கொண்டு அதை டச்சில் வச்சுருக்கிறது மூலம்
அதுலேயும் ஒரு சராசரியான புள்ளிகளை பெற்று ஒரு நல்ல ரிசர்ச்சை பெற முடியும் என்று நினைக்கிறேன். பாடசாலை கல்வி நிறுவன வகுப்புகளை தவிர்த்து மேலதிகமாக பிரத்திய வகுப்புகள், அதாவது பர்சனல் கிளாஸ், அதுகளை மேற்கொண்டிருந்தீர்களா? இல்லை, நான் மேற்கொள்ளவில்லை, எனக்கு அது விருப்பமும் இல்லை. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பெற்றோர்களை பார்த்தீங்கன்னா தங்களோட மகன்மாருக்கு வந்து ஏதாவது ஒரு பாடத்தில் இல்லை ரெண்டு பாடத்தில் இல்லை மூணு ஏதாவது ஒரு பாடத்தில் மார்க்ஸ் குறைஞ்ச உடனேயே அதுக்கான காரணத்தை என்ன பிள்ளை ஆற்றில் பிள்ளை படிப்பிக்கிற ஆசிரியர் பிள்ளையா இல்லை படிக்கிற மாணவர்கள் பிள்ளையா இல்லை வேறு எதுவும் காரணங்களான்னு அறியாமல் உடனே வந்து ஒரு இன்னொரு ஆசிரியரை பிடிச்சி இரவு கிளாஸுக்கு பிடிச்சி விடுறது. பார்த்திங்கன்னா ஜாழ்ப்பாணத்தில் நான் இந்த கலாச்சாரம் கூடிக்கொண்டு வருது. இரவு மூணுலேருந்து ஆறு மட்டும் மெயினான தனியார் கிளாஸ், தனியார் கல்வி நிலையத்துக்கு போவோம். இப்போ இந்த ஆறுலேருந்து ஏழு எட்டு ஒம்பது பத்து சில பதினொன்று மணி மட்டும் வந்து தனியான பிரத்திய வகுப்பு அல்லது குரூப் கிளாஸ் ரெண்டு பேர் ரெண்டு மூன்று பேரை வச்சுக்கொண்டு செய்கிற மாணவர்கள் குழப்ப நிலை ஏற்படுவதோடு அதுக்குள்ள வந்து தாங்களா படிக்கக்கூடிய நிலைமை இல்லை. தங்கள் விளங்காத பாடத்தை தாங்கள் இரவு கொண்டு தானே தங்களுக்கான நேரம் தனியான நேரம் கிடைச்சா தானே அவர்கள் வந்து வீட்டை அதுக்கான நேரத்தை ஒதுக்கி இப்போ ஒரு பாடம் விளங்கலைன்னா அந்த பாடத்தை தாங்களே ஒதுக்கி அதை விளங்கிக் கொள்ளலாம். வேறு ஒரு ஆள் வந்து திருப்பியும் முதல் மற்ற சார் சொன்னா தான் திருப்பியும் சொல்ல போறார், கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லலாம். ஆனால் இருந்த போதும் இவருக்கு விளங்காட்டு முதல் படித்து விளங்காட்டி ரெண்டாந்திரம் படித்து விளங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா தனியார் கல்வி நிலையத்துக்கு புரியும்னா அங்கே எப்படியும் பிரபஞ்சமான ஆசிரியர்களை தான் இருப்பேன். அவையில் வந்து படித்தும் பாடசாலையில் படித்தும் விளங்காத வந்து திரும்ப படித்தும் மூணாந்திரம் படி இவையில அவையில் தான் சொல்லிக்கொண்டிருப்பேன். இப்போ சில கிளாஸ்க்கு வந்து அவை சொல்லிக்கொண்டு இருந்து இவையில் விளங்க போகிறில்ல. அதில் வந்து அது இந்த விதமான பிரயோசனமும் இல்லை. அவர்கள் வந்து தாங்கள் தாங்களாக சுயமாக கல்வி இருக்கணும், தாங்களும் விளங்காட்டி அதை நாங்கள் தாங்கள் வீட்டவன் வந்து அது முழுமையாக அதுக்கான நேரத்தை ஆறில் ஒரு ஒதுக்கி அதை வந்து முழுமையான விளங்கி கொண்டு அப்படி மேக்ஸிமம் ட்ரை பண்ணி விளங்க முடியாட்டி மட்டும் படிப்பிக்கிற ஆசிரியர்கள் யாராவது ஒரு ஆசிரியத்தை கேட்டு தெரிஞ்சுள்ள முடியும். அதுக்காண்டி தேவையில்லாமல் தங்களோட நேரத்தை எம்பினாக்கி பணத்தை எம்பினாக்கி அவர் வந்து பிரத்திய வகுப்பு போதில் இதில் கூடுதலாக பெற்றோர்கள் தான் இந்த மாணவர்கள் விருப்பம் இல்லாமல் கூட பெற்றோர்கள் வந்து அவர்கள் கொண்டு திணிக்கிறார்கள். அதாவது மாணவர்கள் வந்து மன உளைச்சல் தான் அதிகமாக முடியும். அவர்கள் வந்து மனநிறைவோடு இலக்கம் 50 ஆடியபாதம் வீதி திருநெல்வேலி கிழக்கு யாழ்ப்பாணம். நீர் சுத்திகரிப்பு துறையில் 10 வருடங்கள் திறமை வாய்ந்த தொழில்நுட்ப வீரர்களை கொண்டு வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பினை வென்ற நீர் சுத்திகரிப்பு துறையில் முதன்மை நிறுவனம் யாழ் ஸ்மார்ட் வாட்டர் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட். உணவு விடுதிகள், கல்யாண மண்டபங்கள், தொழிற்சாலைகள், வைத்தியசாலைகள், பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் போன்றது தேவையான அளவுகளில் உலகத்தரம் வாய்ந்த நீர் சுத்திகரிப்பு இயந்திரங்களை பொருத்தி கொடுக்கின்றார்கள். உங்கள் கிணறு இல்லங்களை அழகுபடுத்த நீச்சல் தடாகங்களை அமைத்துக் கொடுக்கின்றார்கள். நீரில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடன் தீர்வினை பெற முட்டாசு கடைச்சந்திக்கருகில் அமைந்திருக்கும் யாழ் ஸ்மார்ட் வாட்டர் சொல்யூஷனை நாடுங்கள். இலக்கம் 341 கேகேஸ் வீதி யாழ்ப்பாணம். அலையுங்கள் 0766665267 அல்லது 0223 4300 யார் ஸ்மார்ட் வாட்டர் சொல்யூஷன், ஸ்மார்ட் வாட்டர், ஸ்மார்ட் லைஃப். கிருபா லேர்னர் சிறந்த சாரதிகள் உருவாக்குவதில் வடக்கின் முன்னர் நிறுவனம். இலக்கம் 226 கஸ்தூரி வீதி யாழ்ப்பாணம். அலையங்கள் 0212-222-4353 அல்லது 0777-739-9480. கிருபா லேர்னர்ஸ் அரசு அங்கீகாரம் பெற்ற ஏத்தர கனரக வாகன பயிற்சி பாடசாலை. இலங்கையில் அதிகுறைந்த கட்டணத்தில் டிடிஎச் இணைப்புகளுக்கு விரைவாக ரீசார்ஜ் செய்ய என்கேபி டிஜிட்டலை அலையங்கள் 0777-570-2633 அல்லது 0774-013-2633. வீட்டிலிருந்தவாறே விரைவான டிடிஎச் ரீசார்ஜ் செய்வர்களுக்கு என்கேபி டிஜிட்டல். பாட தெரிவானது மிக முக்கியமான ஒரு விடயமாகும். காப்போதா சாதாரண தரத பரீட்சைக்கு பிற்பாடு உயர்தரத்திற்கு நாங்கள் இந்த துறையை தேர்ந்தெடுத்தால் வெற்றி கொள்ளலாம் என்பது பல மாணவர்களிடையே குழப்ப நிலையை காணப்படுகின்றது. இந்த கணித துறையை எடுத்துக்கொண்டால் நாமளும் வெற்றி கொள்ளலாம் என்று எவ்வாறான ஒரு வழிமுறையை நீங்கள் சொல்லுவீர்கள் அந்த மாணவர்களுக்கு? நிச்சயமாக இப்போ பார்த்தீங்கன்னா பல மாணவர்களுக்கு அந்த குழப்பம் இருக்க தான் செய்யுது. காப்போது சாதாரண தரத்துக்கு பிறகு உயர்தரத்தில் இந்த பாடத்தை தெரிவு செய்வது என்றதில் வந்து எல்லாருக்குமே பொதுவான குழப்பம் இருக்க தான் செய்யுது. ஒரு சிலர் தவிர அப்படியே அவையில் குழப்பம் இருக்க அவையில் வந்து உண்டு காப்பாத்த 11 வருஷம் படிச்சிருக்கிறீங்க முதல் அதிலே தெரிஞ்சிருக்கும் அவைகளுக்கு வந்து இந்த பாடத்தில் தங்களுக்கு ஆர்வம் அதிகம் அல்லது இந்த பாடம் தனக்கு ஈஸியாக இருக்குது மற்ற பாடங்களை விட என்று தெரிஞ்சிருக்கும். அந்த துறையில் கணித பாடத்தை வந்து தெரிஞ்சிருக்கும் அவையில் எனக்கு இந்த கணிதத்தை எடுத்த எனக்கு கொஞ்சம் இல்லை மற்ற பாடங்களை ஒப்பிடையே இலவாக இருக்கும் என்று தெரிஞ்சிருந்த மாணவர்கள் அதை தெரிவிச்சதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது கணித பாடம் ஈஸியாக இருக்கக்காண்டி மட்டும் இருக்கக்கூடாது, மற்ற வந்து எதிர்கால உயர்தரத்தில் வந்து அதுக்கான கடின உழைப்பை வழங்கக்கூடியவர்கள் தான் அதில் நிச்சயமாக எடுத்த வெற்றி பெறலாம். கடின உழைப்பை வழங்கக்கூடியவர்கள் திறமை இல்லாட்டி கூட பரவாயில்லை, கடின உழைப்பை வழங்கும் நம்பிக்கை இருக்கிறார்கள். நிச்சயமாக கணித பாடத்தை தெரிவு செய்து அவர்கள் சிறந்த சித்தியை பெற்று எதிர்காலத்தில் சிறந்த ஒரு பிரஜையாக உருவாக முடியும்னு நான் நம்புகிறேன். இப்போ கடின உழைப்பு மட்டுமே ஒன்று போதுமா, திறமைன்றது இங்கே இப்போ இல்லை. முன்னொரு காலத்தில் திறமை இருந்தவர் மட்டும்தான் சாதிக்க முடியுமென்றிருந்தது. இப்போ வந்து கடின உழைப்பை வழங்கி அதன் மூலம் சாதித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அது வந்து அதுக்காக பல தியாகங்கள் செய்ய வேண்டியிருக்கும். கடின உழைப்புன்றக்கே வந்து அவர்கள் வந்து கிணநேரம் அதுக்காண்டி இந்த
கல்வி நிலையங்களிலும் சரி பாடசாலையிலும் சரி அதுக்கான நேரத்தை ஒதுக்கி ஏனைய இணைப்பாடு விதான செயற்பாடுகளை நேரத்தை செய்யக்கூடாண்டு இல்லை நேரத்தை குறைத்து இந்த துறையில் வந்து அதிக நேரத்தை செலவிட்டு வேறு விஷயங்களில் வந்து தலையிடாமல் வேறு பிரச்சனைகளை போகாமல் இதே நோக்கோடு இருந்து இந்த தொழில்நுட்பங்களை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி அதிலிருந்து தகவல்களை பெற்றுக்கொண்டு அதில் நேரத்தை அதிகம் வீணடிக்காது அவர் வந்து மேற்கொண்டு வேணால் கணித பாடத்திலையும் வந்து நிச்சயமாக ஒரு உயர்ந்த பருவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அனைவராலும் அது முடியும் ஆக ஒன்று ஒன்று விஷயம் கடின உழைப்பு மட்டும் இருந்தால் போதுமானது என்று நான் நம்புகிறேன் உண்மையிலே சிறப்பான ஒரு கருத்தை வழங்கியிருந்தீர்கள் எதிர்கால மாணவ செல்வங்களுக்கு அந்த வகையில் இந்த ஒரு வெற்றிக்கு பின்பாடு இந்த ஒரு சிறந்த பருவத்திற்கு பின்பாடு உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு அதாவது உங்களுடைய அடுத்த கட்ட குறிக்கோள் எவ்வாறு இருக்கும் என்பதை சொல்ல முடியும் இனி வந்து எனக்கு கிடைச்ச பெருபேரை வச்சுக்கொண்டு நான் ஒரு யூனிவர்சிட்டி கூடுதலாக மொரட்டு யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அங்கே போய் வந்து எனக்கு விருப்பம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் துறை அல்லது அது சம்மந்தம் எலக்ட்ரிசிட்டி அந்த துறைகள் சம்மந்தமாக போகிறதுக்கு தான் எனக்கு விருப்பம் அந்த துறையில் போய் ஒரு சிறந்த கண்டுபிடிப்பு அல்லது நாட்டுக்கு தேவையான எங்களை நாட்டை வந்து அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்தி அல்லது நாட்டுக்கு சேவை செய்யும் முகமாக என்னை வளர்த்துக்கொள்ள தான் எனக்கு விருப்பம் அதான் என்னோடய லட்சியம் வாயும் இருக்குது எங்களோட என்னை இவ்வளோ நாள் கல்வி கற்பித்த நாட்டிற்கு சேவை செய்யும் முகமாக ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பை இல்லை உலகத்தில் வந்து இலங்கையை தனியாக அடையாளப்படுத்தி காட்டும் வகையில் வந்து ஏதாவது ஒரு சாதனையை நிகழ்த்துவேன் நம்புகிறேன் படிக்கிற காலப்பகுதியில் அதாவது ஏ லெவல் காலப்பகுதியில் அப்பா அம்மா அடிக்கடி உங்களை படி என்று கட்டாயப்படுத்தி இருக்கிறார்களா இல்லை நிச்சயமாக இல்லை ஏன் தான் வந்து எனக்கு என்ன வருமானம் தெரிஞ்சு அவர்கள் வந்து அப்படியே என்னது போக்கிலே விட்டுட்டார் நான் படித்தா ஒன்று படிப்பேன் இல்லாட்டி நான் படிக்காட்டிலும் ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்ற என்னது போக்கு அவர்கள் தெரிஞ்சபடியாக என்ன நம்பிக்கை வச்சு அப்படி சொல்லி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சில பெற்றோர் வந்து தங்களோட பிள்ளைக்கு இது வருமானம் தெரியாமலே வேறு திறமை இருந்திருக்கும் அவர்கள் வந்து ஒரு புகைப்பட கலைஞராகவோ இல்லை ஒரு நடன கலைஞராகவோ இல்லை சித்திரம் வரைவராகவோ இல்லை ஒரு நடிப்பு துறையில் ஆர்வம் இல்லாதவராகவோ இல்லை வேறு எந்த ஒரு டெக்னிக்கல் என்ன தொழில்நுட்ப சார்ந்த துறையில் ஒரு தொழில்நுட்ப வல்லுநராக இருக்கக்கூடியவரை வந்து எப்போவுமே வேறு துறைகளை பூர்த்தி அவரை படிப்படி என்று சொல்லி நச்சரித்து திட்டி அவர் வந்து ஒரு தவறான வழியில் வழி நடத்தி கொண்டிருக்கிறது நாங்கள் இப்போ எங்களோட சமுதாயத்தில் காணலாம் அது வந்து ரெண்டு அவர் பிள்ளைன்ற எதிர்காலத்தை வந்து மிகவும் ஒரு பாதிக்கக்கூடிய நடவடிக்கை தான் இருக்க போகுது அவருடைய திறமையை இனங்கண்டு அவர் சரியான வழியில் மட்டுமே வழிநடத்துவன் மூலம்தான் அவர் வந்து தனது இலக்கை அடைய முடியும் ஒவ்வொரு மாணவருக்கும் வந்து வெவ்வேறு திறமைகள் தான் வழங்கப்பட்டிருக்கு ஆனால் சந்தர்ப்பங்கள் வந்து சமனாக இருக்குது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை வந்து பெற்றோர் மற்ற அந்த பாடசாலை சமூகம் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் கட்டாயமாக காலாதி காலமாக இப்பாறு தான் படிப்பதற்கென்ற ஒரு முறை ஒன்று இருந்தது ஆனால் அண்மை காலமாக COVID-19 காரணமாக அந்த சிக்கல் நிலைமை உருவாக்கப்பட்டிருந்தது நீங்கள் ஜூம் கிளாஸையும் அட்டன் பண்ணியிருப்பீர்கள் இந்த ஜூம் கிளாஸில் நீங்கள் எவ்வாறான ஒரு சிக்கல் தன்மையை எதிர்கொண்டீர்கள் சிக்கல் தன்மை என்று நோக்கும்போது வந்து ஆரம்பத்தில் வந்து நாங்கள் நேரடி கல்வி கற்றல் முறையில் ஈடுபடுத்தினார் அதாவது வந்து மாணவர்கள் வந்து ஆசிரியர்கள் முகத்தை பார்த்தும் ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள் விளங்குகின்றதா என்று பார்த்தும் வந்து கல்வி கற்றிருந்தது இருந்த போதிலும் வந்து COVID-19 காரணமாக வந்து ஒரு மிக நீண்ட இடைவெளி ஒன்று ஏற்பட்டது கல்வி கற்பித்தல் நடவடிக்கைகள் அதை வந்து நிறுத்தி செய்யும் முகமாக தான் ஜூம் கற்கை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது ஜூம் கற்கை அறிமுகப்படுத்தப்பட்டது வந்து ஒரு சிறந்த முறையாக இல்லாவிட்டாலும் வந்து ஓரளவு பயனுள்ளதாக இருந்தது இருந்தபோதும் அதில் பல சிக்கல் தன்மைகள் காணப்பட்டது ஏன்னா பெரும்பாலான மாணவர்கள் வந்து கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தார்கள் அவர்கள் வந்து அந்த தொழில்நுட்ப வசதிகள் இருந்திருக்காது மேலும் வந்து அவர்கள் அந்த குடும்ப சூழல் வந்து வீட்டிலேருந்து கல்வி கேட்பதற்கு ஏதுவாக அமைந்திருக்க முடியாத நிலைமையிலும் பல மாணவர்களும் காணப்பட்டது அதன் காரணமாக வந்து ஜூமில் வந்து பல பிரச்சனைகள் மாணவர்கள் எல்லா மாணவர்களுமே ஒரு குழப்ப நிலைக்குள்ளாகி ஏன் ஆசிரியர்கள் கூட அந்த குழப்ப நிலைக்குள்ளாகி வெறும் அறையில் வந்து ஆக ஒரு தொழில்நுட்ப சாதனத்துக்கு முன்னால் வந்து அவர்கள் கல்வி கற்பிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்குது இதனால் வந்து அவர்களுக்கு அது ஒரு முழுமையான பலனை தரக்கூடிய வகையில் ஜூம் கற்க அமைந்திருக்கவில்லை என்பதுதான் உண்மை நிச்சயமாக இந்த போதிலும் இந்த வேறு வழி இல்லாத காரணத்தில் வந்து ஜூமில் வந்து கல்வி கற்பித்து கொண்டிருக்கிறோம் அதான் இந்த பிரச்சனை வந்து நாங்கள் எங்கள் மாணவர்கள் வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளணும் தாங்கள் வந்து இப்போ வெளியிடங்களுக்கு சென்று அழிய தேவையில்லை வீட்டிலே இருந்து கல்வி கற்ற பாடங்களை வந்து தாங்களே திருப்பி பார்த்து அதை வந்து முழுமையாக விளங்கி கொள்ளும் வரையில் வந்து அந்த களைப்பு இல்லாமல் வீட்டிலே இருந்து படிக்கக்கூடிய நிலைமை வந்து இப்போ இருக்குது மற்ற வந்து சூமல கல்வி கேட்க வந்து நாங்கள் அதுக்கு இந்த சூழலை உருவாக்கி குடும்பத்தார் வந்து அதுக்கு இந்த சூழலை கட்டாயம் உருவாக்கி கொடுத்துருக்கணும் மற்ற கல்வி கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து பல்வேறு உதவிகள் வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்குது அது அந்த நிறுவனங்கள் வந்து அதுக்கு அந்த உதவிகளை வந்து மேலும் தொடரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படி செய்ய வந்து மாணவர்கள் வந்து சூமல கல்வி கேட்க முழுமையான கிரகத்தில் வந்து அதில் செலுத்தி
சூமில் மட்டும் கல்வி கற்பதற்கு வந்து அந்த தொடர்பாளர் சாதனங்களை பயன்படுத்தி கொண்டு ஏனைய தேவையில்லாத தவறான பிரிவுகளுக்கு வந்து தொடர்பாளர் சாதனங்களை பயன்படுத்தாமல் சரியான முறையில் மட்டுமே பயன்படுத்தினார்கள் வந்து ஒரு ஒரு சிறந்த பயனை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். இந்த வேளையிலே மாவட்ட மண்நிலையின் முதலிடம் மட்டுமில்லாமல் அகில இளைஞர் இதன் முதலிடம் பெற்றுங்க. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இது ஒரு தமிழ் மக்களினுடைய எண்ணப்பாங்குகளை மகிழ்ச்சிகரமான ஒரு நீங்கள் ஒரு பெருமதியை தான் தந்துள்ளீர்கள் எனலாம். இந்த வேளையிலே நீங்கள் யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளீர்கள்? நான் மேலே வந்து கல்வி கற்பித்த பல ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். அதில் வந்து முதலாவது நான் ஆரம்ப கல்வியில் கல்வி கற்பித்த ஆசிரியர்கள் பாடசாலையில் வந்து ஜிவி டீச்சர் அண்ட் தரம் ஐந்தில் வந்து கிருபா டீச்சர் வந்து எனக்கு கல்வி கற்றுக்கொண்டு அவர்களுக்கு நான் நன்றி செல்ல கவனப்பட்டிருக்கேன். மற்ற வந்து ஆரம்ப கல்வி வந்து தனியார் கல்வி நிலையத்தில் வந்து கல்வி அன்பொழி தனியார் கல்வி நிலையம் அங்கே வந்து பாஸ்கரன் ஆசிரியர் மற்ற அன்பழகன் ஆசிரியர் அவர் இப்போ ஒரு உயிரோடு இல்லை. அவருக்கும் வந்து எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். பின்னர் தரம் ஆறு ஏழில் வந்து கணித பாட ஆசிரியர் வந்து திரு சுதாகர் ஆசிரியர் மற்றும் வந்து அன்பொழி கல்வி நிலையத்திலேருந்து தான் ஆறு ஏழில் எட்டுலேருந்து பதினொன்று மட்டும் கல்வி கற்றிருந்தான். அங்கே வந்து கணித பாட ஆசிரியராக இருந்தவர்கள் வந்து அகிலன் ஆசிரியர் மற்ற சதி சார் மற்ற விஞ்ஞான பாட ஆசிரியர்கள் வந்து பிரகலான ஆசிரியர் சிவகுமார் ஆசிரியர்கள் வந்து விஞ்ஞான பாடத்தை வந்து கல்வி கற்பித்திருந்தவர். மற்ற தரம் எட்டுலேருந்து பதினொன்று மட்டும் எனது வகுப்பாசிரியராகவும் கணித பாட ஆசிரியராகவும் இருந்தது திரு சுபாஷ் ஆசிரியர். அவ்வளோ பேருக்கும் வந்து எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள மிகவும் கடமைப்பட்டுக்கின்றேன். மேலும் மிக முக்கியமாக எனது ஏல் உயர்தர கல்வி கற்றலின் போது வந்து பாடசாலையில் வந்து கணித பாடம் வந்து திரு குமரன் ஆசிரியர் ஃபிசிக்ஸ் பௌதிகவியல் பாடம் வந்து திரு ஞானவரன் ஆசிரியர்களும் ரசாயனவியல் பாடம் வந்து வினியா மிஸ்ஸும் மற்ற தனியார் கல்வி நிலையத்தில் தான் கல்வி மற்ற பாடம் கல்வி தான் தனியார் கல்வி நிலையத்தில் வந்து நியூ சயின்ஸ் வேர்ல்டில் வந்து பௌதிகவியல் பாடம் குமரன் ஆசிரியர்களும் ரசாயனவியல் பாடல் வந்து டயஸ் ஆசிரியர்களும் கல்வி கற்றிருந்தான். மற்ற விசிஎம் இன்ஸ்டிடியூட்டில் வந்து நீண்டகான பாடம் திரு ரவீந்திரன் ஆசிரியர்களிடம் வந்து கல்வி கற்றுந்தான். மற்ற பேசுகிற கிளாஸ் எதுவும் நான் சென்றிருக்கவில்லை. ஆக இவ்வளோ இயல் கற்பித்த ஆசிரியர்கள் மற்ற இணைய பாட ஆசிரியர்கள் மற்ற கல்லூரி சமூகம் எனது பெற்றோர்கள் எனது உறவினர்கள் எனது சகோதர சகோதரிகள் மற்றும் எனது நண்பர்கள் மிக முக்கியமாக அனைவருக்கும் இத்தனத்தில் நான் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். மேலும் எனக்கு உழவு நாள் கௌரவிப்புகள் வழங்கிய அனைத்து மீடியா ஊடகத்துறை நண்பர்களுக்கும் இந்நேரத்தில் நான் எனது நன்றிகளை தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். உண்மையில் நிறைய விடயத்தை தம்பி சுந்தரபவன் பகிர்ந்திருந்தார். அவருக்கான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டும் மேன்மேலும் சாதனைகளை நிலைநாட்ட எமது வாழ்த்துக்களையும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி தம்பி. நன்றி. இதுவரை நேரமும் இணைந்திருந்தார் காப்போத்தா உயர்தர பரீட்சையில் கணித பிரிவில் முதல்நிலை பெற்ற அகில இலங்கையின் முதல்நிலை பெற்ற சுந்தர்பவன் அவர்கள். இதுபோல் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வி ஜெனா. நன்றி, வணக்கம்.